எந்த நேரத்துல விடாமுயற்சி என்று பேர் வச்சாங்களோ. தலை சாதிச்சுட்டுதான் நடிக்க வருவாரு போல என்று அஜித் ரசிகர்களே நொந்து நூடுல்ஸ் ஆகும் அளவுக்கு விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் ஷெட்யூல் மர்மமாகவே நீடிக்கிறது. இதற்கு நடுவே இந்த படம் டிராப் செய்யப்பட்டிருப்பதாக புண்ணியவான்கள் யாரோ புரளியை கிளப்பிவிட, அப்படியெல்லாம் கிடையாது, நிச்சயமா அஜித் சார் டூர் போய் வந்ததோ ஷூட்டிங் துவங்கும் என்று கோடம்பாக்கத்தில் செய்திகள் சிறகடித்தன. தற்போது டூர் எல்லாம் முடித்துவிட்டு அஜித் சென்னை திரும்பியுள்ள நிலையில் ஆகஸ்ட் மாதத்திலாவது படப்பிடிப்பு துவங்கும் என்று தல ரசிகர்கள் காத்திருந்தனர். தற்போது அதிலும் ஏமாற்றம். எஸ், தல அடுத்த டூர் செல்ல தயாராவதால் எப்போது ஷூட்டிங் என தெரியாமல் தயாரிப்பு தரப்பும் கையை பிசைவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியன் டூ பஞ்சாயத்து, வடிவேலுடன் பஞ்சாயத்து என கடுப்பில் இருக்கும் லைகா நிறுவனம் இப்போது விடாமுயற்சியிலும் விழிப்பிதுங்கி நிற்கிறது. துணிவு படத்துக்கு பிறகு மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிக்க இருப்பதாகவும் இந்த படத்திற்கு விடாமுயற்சி என தலைப்பிடப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்புகள் வெளியாகின. இந்த அறிவிப்பு வெளியாகி மாத கணக்கில் ஆகியும் இன்னமும் படப்பிடிப்பும் துவங்கவில்லை, அது குறித்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. அஜித் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்ததால் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தனர் ரசிகர்கள். இந்நிலையில் அஜித்தின் மனைவி ஷாலினி அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அஜித்தின் புகைப்படங்களை பகிர்ந்து ஜெர்மனி, டென்மார்க், நார்வே இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என கேப்ஷனுடன் பகிர்ந்துள்ளார். இதை பார்த்துவிட்டு இப்படியே பயணம் போய்கொண்டிருந்தால் அந்த பைக் ஃபுட்டேஜ் தான் விடாமுயற்சி படமா, எப்போதுதான் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் என்று நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் மீம்ஸுகளை தெரிக்க விட்டு வருகின்றனர்.